வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமினேஷனுக்கான டார்கெட் கிளாஸஸில் டான்சர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்களுடைய டான்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பீகார் அண்ட் சட்டீஸ்கருடைய மாநிலத்தினுடைய நடனங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கிளாசிக்கல் டான்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறதுனால, பீகார் அண்ட் சட்டீஸ்கர் மாநிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நோட்டில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த ஆந்திரப்பிரதேஷ், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்களுடைய நடனங்கள்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் பீகார் நடனங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, சட் சட் சட்டா சட்டின், ஓகேவா? இந்த சாட் சட்டா சட்டின் அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் ஆடப்படுது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்னா பைக்காரி, ஓகேவா? ஸோ பைக்காரி அப்படிங்கிற ஒரு நடனத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்தில் ஆடப்படுது. அதுக்கப்புறம் ஜடூரு, சாவு, இந்த சாவு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நிறையா ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த சாவு அப்படிங்கிற டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்பு கேட்டதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்புட்லி, ஓகேவா? ஸோ இந்த கத்புட்லி டான்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஒரு மூணாவது ஷிஃப்ட்டோ கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நாள் நடந்த எக்ஸாமும் நாலாவது நாள் இந்த எக்ஸாம் லைசன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துன்னா பக்காவு, ஓகேவா? அடுத்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்கியா அப்படிங்கிற டான்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்திலலாம் ஆடப்படுது, சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் பீகார் மாநிலத்தோட நடனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னமும் இருக்குது. அப்படி என்னென்ன நடனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா சமோசோவா, ஓகேவா? சம்சோகோவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டான்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடப்படுது, ஓகேவா? ஸோ இதை வந்து சம்சோவா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சம்சான்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்மா டான்ஸ், ஓகேவா? ஸோ கர்மா டான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடப்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சத்ரா, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சத்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டான்ஸ் பார்த்தோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்ரா அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகார் மாநிலம் தான் ஞாபகம் வரணும், ஓகேவா? எஸ் ஸோ அதனால் சத்ரா டான்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் ஆடக்கூடியது. அடுத்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்னா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு நடனமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேவா? எஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 நடனங்கள்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம் பீகார் மாநிலத்தில். ஸோ மீண்டும் வேணால் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மறுபடியும் பாருங்களேன் என்னென்ன மாதிரி நடனம் கொடுத்துருக்காங்க. சட் சட் சட்டின், ஓகேவா? சான் சட் சட்டின் அப்படிங்கிற ஒரு டான்ஸு. அடுத்து பைக்கானரி, அடுத்து ஜடூர் டான்ஸ், ஓகேவா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் ஆடக்கூடியதான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லவும் ஜாவு டான்ஸும் அதே போல் கத்புட்லி அப்படிங்கிற இந்த ரெண்டு டான்ஸும் சொல்லியிருந்தோம். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு டான்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸஸ்லாம் இருக்குது, ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவு அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தான் ஆடுறாங்க. அதே மாதிரி ஜிக்கியா அப்படிங்கிற டான்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் ஆடக்கூடிய டான்ஸை தான் சொல்லியிருந்தோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா சம்சோவா, அதே மாதிரி கர்மா டான்ஸு, ஜட்ரா, நட்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் ஆடக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டான்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸும் சரி, அதே போல் வந்து பொதுவாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டான்ஸஸும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுகளை படித்தாவே வந்து பார்த்திங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த 10 மேற்பட்ட டான்ஸஸை படித்தாவே போதும். இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஜாவ் டான்ஸஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஞாபகம் வரணும் பீகார், ஓகேவா? ஏன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட குவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜாவ் டான்ஸ், ஓகேவா? எஸ் ஸோ அப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின் போகலாமா? சாரி, குவஸ்டின் வருது பாருங்க. அடுத்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சட்டீஸ்கர், ஓகேவா? ஸோ சட்டீஸ்கர் மாநிலத்தோட நடனங்கள் தான், ஓகேவா? ஸோ அப்போ சட்டீஸ்கர் மாநிலத்தோட நடனங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பந்தி, ஓகேவா? ஸோ பந்தி அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடப்படுது, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியதுன்னா ரவுட் நச்சா, ஓகேவா? ஸோ ரவுட் நச்சா அப்படிங்கிற இந்த நடனமும் வந்து பார்த்திங்கன்னா சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆடக்கூடியதாக இருக்குது. ஸோ ரவுட் நச்சா அப்படிங்கிறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்படக்கூடிய ஒரு நடனம், ஓகேவா? ஸோ சட்டீஸ்கர் மாநிலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரவுட் நச்சா
இந்த பந்தி, இந்த ரெண்டு நடனமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தனியாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது. இல்லை ரவுட் நச்சா அப்படிங்கிறது ரொம்ப திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது, ஓகேவா? ஸோ சட்டீஸ்கர் மாநிலம் சும்மா எடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட் நச்சா இருக்கும், ஓகேவா? ஸோ எல்லாம் இந்த நச்சா அப்படிங்கிற மாதிரியான முடிகிற நிறைய டான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆடப்படியதாக இருக்கும். ஸோ அதனால் நச்சா அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சட்டீஸ்கர் மாநிலம். ஸோ அங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா சாவ் டான்ஸு, அதே மாதிரி சத்ரா அப்படின்னு ரெண்டு டான்ஸ் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ரொம்ப சிறப்பாக பட்டது. ஒரு டான்ஸுக்கு மேலே சத்ரா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சாவே வந்து பார்த்தீங்கன்னா அது பீகார் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நச்சா அப்படின்ற இங்கே ரவுட் நச்சான்னு சொல்லுமா, இதே மாதிரி இன்னொரு டான்ஸ் வரும் பாருங்க, அப்போதைக்கு நான் சொல்ல பாருங்க இந்த ரவுட் நச்சா இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு டான்ஸஸ் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து நச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தோட நடனமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தோடைய நடனமாக தான் இருக்க முடியும், ஓகேவா? எஸ். ஸோ இந்த ரெண்டு நடனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். இதில் ரவுட் நச்சா ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். ஸோ அடுத்து இந்த மாநிலத்தில் வேறு என்ன மாதிரி நடனங்கள் ஆடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்மா, ஓகேவா? ஸோ கார்மா அப்படிங்கிறதும், ஸோ கார்மா அப்படிங்கிற ஒரு டான்ஸஸும் ஆடப்படுது. அது மாதிரி பண்டவாணி அப்படிங்கிற ஒரு டான்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்படுது, ஓகேவா? எஸ். ஸோ கர்மா அப்படிங்கிற ஒரு டான்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டவாணி அப்படிங்கிற ஒரு டான்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுறாங்க. அடுத்து சுவா, ஓகேவா? சுவா அப்படிங்கிற ஒரு டான்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சைலா, ஓகேவா? ஸோ சைலா அப்படிங்கிற ஒரு நடனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலம் அதாவது சட்டீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்படக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெண்டி, ஓகேவா? ஸோ இந்த கெண்டி அப்படிங்கிற ஒரு நடனமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆடக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்ஸார், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சர்ச்சேரா, ஓகேவா? சர்ச்சேரா அதே மாதிரி காடா நச்சா, நான் சொன்னேன் நச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது எந்த மாநிலம் அப்படின்னா சட்டீஸ்கர் மாநிலம் சொன்னேன். ஸோ ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் நச்சா அப்படிங்கிற ஒரு நடனம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடா நச்சா, ஓகேவா? ஸோ காடா நச்சா அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடக்கூடியதாக இருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ அப்போ மீண்டும் பாருங்கள், இங்கே கர்மா டான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பண்டவாணி, சுவா, சைலா, கெண்டி, ஹக்ஸார் டான்ஸு, அதே போல் வந்து சச்சேரா டான்ஸு, அந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காடா நச்சா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட நடனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? எஸ். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர் மாநிலத்தில் வேறு என்னென்ன நடனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சொன்னது என்னது, சட்டீஸ்கர் மாநிலத்தில் உள்ள நடனங்கள் தான், அதில் பந்தி அண்ட் த ரவுட் நச்சா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதாக வந்து இந்த ரெண்டு நடனங்கள் இருக்குது. அதனால் இந்த பந்தி, ரவுட் நச்சா, அதே போல் வந்து நச்சா அப்படிங்கிற மாதிரியாக முடியக்கூடிய நடனங்கள் எது வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட வேண்டியது சட்டீஸ்கர் அப்படிங்கிற மாநிலம் மட்டும்தான், ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த காடா நச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த டான்ஸஸ்ஸு. ஸோ அதனால் அதையும் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது போக வந்து கர்மா, பண்டவாணி, சுவா, சைலா டான்ஸஸ், அது கெண்டி டான்ஸு, காக்ஸாரு, அதே போல் சர்ச்சேரா அப்படிங்கிற மாதிரியான நடனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு நடனமாக இருக்குது, ஓகேவா? எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்லலாம், பட் வந்து அது எல்லா மாநிலத்தும் கிட்டத்தட்ட நம்ம 28 மாநிலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் எப்போதுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் அவனோட மைண்டில் ஏற்றுறது தான், ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவில் கொடுக்குறத விட நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து கொடுக்குறேன். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கொடுக்குற வீடியோஸ் ரெண்டு ரெண்டு மாநிலத்தை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரெண்டு மாநிலம் கொடுத்துருக்கேன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 10க்கு ஒரு 10 வந்து 12 இருக்கும், இதுலேருந்து 10 12 இருக்கும், டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 25க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு படிச்சிங்கனாவே போதும், ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் நம்ம டெய்லி கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னாவே போதும், ஓகேவா? ஸோ தேர்வை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ அதனால் தேர்வில் கேட்கப்படக்கூடிய ஒரு குவஸ்டினாக இருக்கக்கூடிய அந்த டான்ஸஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, ஓகேவா? எஸ். ஸோ அதனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீகார் மாநிலத்தில் இருக்க ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன் டைம் ரீசன் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது, ஓகேவா? எஸ். ஸோ பீகார் நடனங்களா சட் சட்டா சட்டின், அதே போல் பைக்கா நரி, ஜடூர் டான்ஸு, சாவ், கத்புட்லி, பைக்காவு அண்ணது, ஜெகிலியா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் உள்ளது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா சம்சோவா, அதே மாதிரி கார்மா அல்லது சத்ரா, அதே மாதிரி நாட்னா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் ஆடக்கூடிய நடனமாக தான் வந்து இருக்கு, ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது சட்டீஸ்கர் நடன மாநிலத்தோட நடனங்கள். அதில் பந்தி டான்ஸு, ரவுட் நச்சா டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா, பண்டவாணி, சுவா, சைலா, கென்டி, காக்ஸார், அதே போல் சர்ச்சேரா, அதே போல் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காடா நச்சா அப்படிங்கிற இந்த டான்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு நடனமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ எதை கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளாலே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டதான் நம்ம சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்கிறணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா மீதம் உள்ளதையும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒன்று, ஓகேவா? எஸ் ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இந்த வீடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்க லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ தேங்க்யூ கேஷ், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான சீரீஸ் வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.